இந்த ஆள் மேல நடவடிக்கை எடுங்க, சுப்ரீம் கோர்ட் அதிரடி. மக்களே பாருங்க, இந்த நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு இது இல்லாதனாலதான் வந்தது போனதெல்லாம் வாய்க்கு பிடிச்சது கிடிச்சதெல்லாம் பேசுறாங்க. செய்யறவனை விட்டுறாங்க, இது செய்யாதவங்களை போய் பிடிச்சி பலிகாரனா ஆக்குறாங்க, பலிகடாயும் ஆக்குறாங்க. வந்து பின்னால வந்து நம்ம இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா, உண்மையை எந்த ஒரு மனுஷன் பேசினானா அவனுக்கு வந்து பேக்கோலை இருந்ததுன்னா ஃபெயிலில் வந்து கேஸ் போட்டு அதை போட்டு வாதாடிடுறான். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு பாமர மக்கள் ஒருத்தன் பேசிட்டு அப்படின்னா முடிஞ்ச அளவு காவல்துறையை கொண்டு அடிச்சு ஒடுக்கி அதுல ஏதாச்சும் இது பண்ண ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அது வேற வேற கேஸ் மாதிரி எல்லாம் போட்டு விட்டுறது. ஆனா இந்த மாதிரி பவர் ஆக்கிட்டு உள்ளவங்க எல்லாம் வந்து மக்களை பூரா பேசலாம், இந்தியா மக்களை பேசலாம், பிரதம மந்திரிய பேசலாம், மற்றவங்களை எல்லாத்தையுமே, இந்த மாதிரி தேச தலைவர்கள் எல்லாத்தையும் பேசலாம். அவங்களுக்குலாம் சுதந்திரமா நடாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து இப்ப சரியானபடி ஒரு நீதி அரசர், ஒரு நீதிமான் ஒரு இது போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள யாரு இந்த மாதிரி வந்து பதட்ட வர்றாப்புல எந்த ஒரு இதை பத்தி பேசினாலும் பதட்ட வந்த வர்றாப்புல இருந்ததுனால் அவங்களை எல்லாம் பிடிச்சி கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வரத்தக்கது, இது எவ்வளவு பெரிய வரவேற்குன்னு ரொம்ப நல்லது. அந்த ஐயாவுக்கு, சர்ச்சை ஐயாவுக்கு கோடி புண்ணியம், கோடி கோடி நன்றி நன்றி நன்றின்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உண்மை என்னைக்கு வெல்லு, பொய் என்னைக்கு வெல்லாது, இத வந்து புரிஞ்சுக்கணும். அதான் தருமம் ஜெயிக்கு, நாய வெல்லு, அக்குரும அழிய, அது ஒளிஞ்சே கூட போயிருங்க. இதுதாங்க என்னுடைய கருத்து. இந்த கருத்தை ரொம்ப நாங்க வரவேற்கிறோங்க. நன்றி மக்களே.